ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு த மேக்னெட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியஸான கிரிக்கெட் மேட்ச்ல சிரிப்பு கண்ண சில பல சம்பவங்களை தான். ஏகப்பட்ட வீடியோஸ் தேடி ஊருப்பட்ட சிரிப்பு கண்ண சம்பவங்களை எடுத்துன்னு வந்துட்டோம். கண்டபடி கிடைச்ச வீடியோல காமெடியான கிரிக்கெட் வீடியோஸ கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா எதிர்பார்த்த 2 லட்சத்தை தட்டி தூக்கிட்டோங்கிறத தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறோம். இந்த அச்சீவ்மெண்ட்ல உங்க பங்கு அளவில்லாதது. சரி, சீப்பு காட்டின வீடியோஸ ஸ்ட்ரைட்டா காட்டாம சுத்துறத விட்டுட்டு பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லெட்ஸ் கோனு போர்டை போட்டு உள்ள பூந்தரலாம் வாங்க. யார் ஓபனிங் இறங்கணும்னு தேர்ந்தெடுக்கிறது கேப்டனோட கடமை. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் பால ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண வேண்டியது ஓபனர்ஸோட திறமை. அப்படி திறமையை காட்டி வேப்பில் ஆத்துற மாதிரி அபுதாபி டி20 லீக்ல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. சின்ன பசங்களை மாதிரி ஒரு அறுவ வேண்டாம், படிச்சவங்க தானே. இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் எ டாங்கி, டாங்கி டைட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. அலெக்சல் இன்னும் யாரு இறங்கணுங்கிறத கல்லு பேப்பர் கத்திரி போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. செலிப்ரேஷன் எல்லாம் சேஃப்டியா பண்ணணும், ஓவரா பண்ணா சுழுகிக்கும். திடுக்கிட கழுத்தை பிடிச்சி இவருக்கு மட்டும் இல்லைங்க, டிக்டாக் புகழ் வார்னருக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவரோட 100வது டெஸ்ட்ல இறங்கினவரு, 200 ரன் அடிச்சவரு, எட்டி குதிச்சு செலிப்ரேட் பண்ண எழுத்து புடிச்சுக்கிச்சு பாவம். 200 ரன் கில்லி மாதிரி அடிச்சவர கிராம்ஸ் புடிச்சிருச்சு, ஆனது போதும்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க பாவம். கேமரா ஃபோக்கஸ்ல இருக்கும் போது கிரிக்கெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். கேமரா பாக்காதப்ப என்னென்ன பண்றாங்கன்னு தெரியுமா? அவர் அந்த மாதிரினா இவர் வேற மாதிரி. முக்கியமான தலைகள்லாம் சேர்ந்து மேட்சுக்கு நடுவுல கலந்து பேசும்போது மனசை கழட்டிட்டாப்ல. பார்க்க சீரியஸா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணா அது வெஸ்ட் இண்டீஸ். பார்க்கிற எல்லா ஃபீல்டர்ஸும் சீரியஸா ஃபன் பண்ணா அது பாகிஸ்தான் டீம். உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அக்கா அடிச்சுட்டு வெளியோட பாஞ்செடுத்த பாகிஸ்தான் கீப்பர் அக்கா பதற்றத்துல ஸ்டம்ப் அடிக்கிறதுக்கு பால விடுறதுக்கு பதிலா தவழ்ந்து திரும்பி காலை விட்டாங்க. நாட் ஒன்லி கேர்ள்ஸ் வந்து சொல்ற மாதிரி கீப்பர்ஸ்ல என்ன பாகுபாடு? எடிட்டர் அந்த வீடியோவை போடு. By that performance by the keeper, there you see batsman was out of his crease, bravo, and he was still going for that big. இங்க பட்டு புடிச்ச அக்மலே அப்பீல் கேட்டு வெளிய போனதுல batsman bravo கோட்டை விட்டத கவனிக்கல. கில்லி நானி meanwhile எலை யாண்டா, அப்ப ரன் அவுட்னா அவுட் பண்ணிட்டு ரன் பண்றது இல்லையா? என்னது இந்த மாதிரி டீம் பிளேயர்ஸ் இன்டெலிஜென்ட்டா விளையாடுறத பார்த்தா யாருக்கு தான் தோணாது? ஆக்டர் ஆக வேண்டியவரை கிரிக்கெட் ஆக்கி விட்டா. என்ன பண்றது, யானைக்கும் அடிசா இருக்கும், கேன் வில்லியம்சனுக்கும் கைவழுக்கும். ஆல் இந்தலா கிரிக்கெட் புக்லயே இருக்கு. அம்பையரோட கிராதியில ஏகப்பட்ட விளக்கங்கள் இருக்கு. உதாரணமா வைடை இப்படி காட்டணும், அகல பந்த இப்படிதான் காட்டணும். கோவிட்க்கு அப்புறமா பந்து மேல செலவை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிரிக்கெட் ரூல்ஸ். ஆனா பந்த சைன் பண்றதுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸும் ஒவ்வொரு ரூட்டை கையில் எடுத்தா ஜோ ரூட்டு வித்தியாசமா ஒண்ணு பண்ணாப்ல. எச்சி தொட்டு தேச்சாதானே பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டவரு, கூட ஆடின ஜாக் மண்டே குடுகுருன்னு பார்த்தவரு. பந்தை எடுத்துட்டு போய் கேப்ப கழட்டி லீச் மண்டல வச்சு தேய்ச்சி எடுத்துட்டாரு. டீமுக்கு வாக்கப்பட்ட லீச்சும் பேச்சு இல்லாம நின்னாரு. கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தவங்களே குழுங்க வைத்த பதிவு எல்லாம் பாத்துக்கிடுங்க.
இது டெம்ப்ளேட் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு தரமான சம்பவம். பேட்ஸ்மேனக்கா அடிச்சு விட்ட பாலுக்கு நான் ஸ்ட்ரைக்கரக்கா இறங்கி ஓட, வந்த பிடிச்ச பவுலருக்கா ரன் அவுட்டுக்கு பாலை படாத விக்கெட்டுக்கு பழி ஏத்திக்கிட்டு நான் ஸ்ட்ரைக்கரக்காவும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் தெரியாத வெளியே போறத நினைச்சு பவுலருக்கா அடுத்த முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க. பக்கத்தால வந்து பந்து வீசியும் படலையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சத்தமே இல்லாம போய் பந்து எடுத்துட்டு வந்து கூட்டம் கூடி விக்கெட் பண்ணிருப்பாங்க. சரி, என்ன டெம்ப்ளேட்னா கேட்டீங்க? பலவித வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஆனா இந்த ரிப்போர்ட்டர் எந்த மூஞ்சில முழிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க வந்து பாஞ்சது பந்து இல்ல. பால தடுக்கிறதுக்கு பவுண்டரி லைனுக்கு ஓடி வந்த ஃபீல்டர் டைவ் அடிச்சதுக்கு அப்புறமா பாதியில பிரேக்கா போட முடியும், உட்டி இடிச்சிட்டார், தட்டி தள்ளி விட்டார். இந்தியன் பவுலர் சகல் போடுற ஸ்பின்ன மட்டும் இல்ல, அவர் பண்ற பண்ணையும் யாராலையும் தடுக்க முடியாது. A few minutes later. Six hours later. One eternity later. பயங்கரமா புள்ளி பண்ற சகலையே பதற வச்ச சமமும் ஒண்ணு இருக்கு. ஏசியா கப் 2022ல இந்தியாக்கு ஸ்ரீலங்கா நடந்த மேட்ச்ல சகல் போட்ட பால ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்க, பவுண்டரி லைன்ல நின்ற ஸ்கை கரெக்டா கேட்ச் பிடிக்க, கிடைச்ச விக்கெட்டுக்கு பவுலர் சகலோட சேர்ந்து பல பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாப்பியா. ஆனா ஸ்கை ஸ்கைல விட்ட பால நோட் பண்ற வரைக்கும் அந்த இடத்துல பந்து வரத பார்த்து பதறிட்டாங்க. இந்த வீடியோ எங்கேயே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் பார்த்த சிரிப்பு காட்டின சம்பவங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பத்தி அவங்களா என்ன சொல்லுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 200,000 கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ விடாம இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கும் சேர்த்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, சி யூ.